ஐயா கோமாளியாரு. என்ன ஐயா ஏமாளியாரு, உங்களை ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்லுங்க. ஒன்னு ஒன்பது கேளும், பதில் சொல்றேன். அந்த காலத்திலே நிறுத்தம், அந்த கால சங்கதி இப்ப வேண்டாம், இந்த காலத்தை பத்தி கேரும். அந்த காலத்தை பத்தி பேசப்படாது, கூடாது. சரி கேக்குறேன், கேளும். இந்த காலத்திலே எங்கு பார்த்தாலும் பொய்யும் புரட்டும். நிறுத்தும், பொய்யும் புரட்டும் நீ சொல்ற அந்த காலத்திலே. இந்த காலம் நீதியான காலம், நேர்மையான காலம். இன்னும் வாங்க. வணக்கம். வணக்கம். இது என்னடா இது, என்னது? எங்கயாவது காலக்ஷேபத்துக்கு வரணுமா? இனிமே நாங்க என்ன உங்ககிட்ட காலக்ஷேபத்துக்கு வரணும்? என்னது இது? நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு எங்கேயும் வர முடியாது, எனக்கு ரொம்ப வேலை இருக்குங்க. பார்த்தீங்களா ஜமீன்தாரு என்ன வேடிக்கையா பேசுறாரு. ஜமீன்தாரா? யாரு? நீங்க தான் நல்ல தம்பி பூபதி ராய தேவத குணம் சிம்மோசனுபதி காரு. அப்படியே கொஞ்சம் ஸ்டடியா இருங்க. வீட்டுக்குள்ள வந்து கலாட்டாவா பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஸ்டடியா இருங்க, இதான் எடுத்துறேன். போட்டோவா அண்ணே? ஏய் என்னடா அப்படியே தூக்கிக்கிட்டு வர்றேன். அவன் கிட்ட கொடுத்து மூணு நாள் ஆச்சுண்ணே, அவன் அப்படியே வச்சிருந்தான், கோவம் வந்துச்சு, தூக்கிட்டு ஓடியாந்துட்டேன். அப்போ இந்த வாரம் எல்லாம் இழுத்து கட்டு. இரு இந்த வந்துட்டேன். தங்கச்சி மறந்துட்டேன், நில்லு. போட்டா நல்ல நில்லு, சிரிச்சுக்கா. ரெடி ப்ளீஸ். சரி எடு. அண்ணே என்ன மறந்துட்டீங்களே, வா உட்கார். இப்ப ஏன் போட்டோ எடுக்கிற நீ? நான் கூப்பிட்டனா உன்னை, வெளியே போ, போ வெளியே. என்னங்க இது? அதானே நானும் கேக்குறேன், என்ன இதுன்னு. என்ன போட்டோ இப்போ? போயிடுங்க எல்லாம். என்னது ஜமீன்தார் ஜமீன்தார் என்ன கிண்டலா பண்றீங்க? கோச்சிக்கப்படாது, இத படிச்சு பாருங்க. படிச்சு என்னையா அது? என்ன கருதாச்சு? உயில். உயிலா? யாருக்கு யார் எழுதி வச்சது? உங்களுக்காக உங்க மாமா எழுதி வச்சது. நான் இறந்து போவோம்னு தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு இந்த உயிரை எழுத சொன்னாரு. உயிரை எழுத முடிஞ்சது, அதோட அவர் வாழ்க்கையும் முடிஞ்சது. வாழ்க்கை முடிஞ்சு விட்டுதா? நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ அவர் இறந்து போன சங்கதி உங்களுக்கு தெரியாதோ? இறந்துட்டாரா? மூணு மாசம் ஆயிட்டுத. அப்ப இருந்து தேடி நீங்க இருக்கிற இடத்தை இப்பதான் கண்டுபிடிச்சேன். சாகிறதுக்கு முன்னாலேயே ஜமீனை எனக்கு எழுதி வச்சுட்டாரா? ராணி எங்க இருந்து வர்றீங்க? ரயில்ல போய்கிட்டு இருந்தேன், உன்னை பார்த்தேன், குதிச்சு ஓடி வந்துட்டேன். ரயில் போகும்போதே வா. ஐயோ கீழே விழுந்து அடிக்கடி பட்டிருந்தா? எனக்கு எங்க அடிபட போகுது? ரயில்ல இருந்து குதிச்சிருக்கேன், கார்ல இருந்து விழுந்திருக்கேன், இதுவரைக்கும் ஒரு அடி கூட பட்டதில்ல. என்னங்க இது, அடிபடலன்னு கவலைப்படுறீங்க? இல்ல அடிபட்டா ஆஸ்பத்திரியில தூக்கி கொண்டாந்து போடுவாங்க. நீ நர்ஸ், கூடவே இருப்பியா இல்லையா? தாண்டா ராணி,
உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, என்னமோ விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னா கோவிச்சுக்கிறிய. என்ன இது? சரிதான், நம்ம நாட்டுல கைத்தொழில் ரொம்ப குறைவுன்னு சொல்லுவாங்க, அது சரியாதான் இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த தகரத்தை தூர எரிஞ்சிட்டிய, இது ஒரு ஜப்பான்காரன் கையில கிடைச்சிருந்தா ஒரு ரயில் வண்டி ஆயிடும், இல்ல போனா மோட்டார் ஆயிடும், இல்ல விளையாட்டு சாமான் ஆயிடுமா இல்லையா, நம்ம தூர எறிகிறோம். இருக்கட்டும். ஆமா, நீ தனியா எங்க போயிட்டு வர்ற? நான் தனியா போயிட்டு வர்றத பத்தி உங்களுக்கு கவலையா? நீ என்ன இப்படி கேக்குற? எங்க போயிட்டு வர்றேன்னு கேட்டேன். அதான் ஆஸ்பத்திரி நன்கொடைக்காக பனையபட்டி மிட்டாதார பாத்துட்டு வர்றேன். உங்க அப்பா தான் பெரிய பணக்காரராச்ச, அவரை கொண்டு ஆஸ்பத்திரிய நடத்தின என்ன? எங்க அப்பா தானே, அவரு எச்சிலியால கூட காக்கா ஓட்ட மாட்டாரு. அவ்வளவு தர்ம பிரபுவா? அத ஏன் கேக்குறீங்க? தங்கம், அவ்வளவு தங்கம், புல்கட்டிகள், புதையல், புதையல். நல்ல தம்பி, நல்ல தம்பி, முடியாது, இனி என்னை ஏமாத்த முடியாது. விடமாட்டேன். என்னத்தை விடமாட்டேன்? அவ்வளவும் தங்கம், எட்டடி அகலம், ஏழடி நீளம், ஆறடி ஆழம். புதையல், புதையல். நல்ல தம்பி, நல்ல தம்பி, என்ன இது இப்படி தூக்கத்துல வளர்ற? ஆண்டவனே, மிராஸ்தார் தான். என்ன? ஆமா, என்ன வளர்னே? என்னமோ எட்டடி அகலம், ஏழடி நீளம், ஆறடி ஆழம். ஐயோ, தங்கம், புதையல், எல்லாத்தையும் சொல்லிவிட்டனா? என்ன தம்பி வேடிக்கையா பண்ற? வேடிக்கையா? தேசிங்க ராஜா இருந்தாரே, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். என்னத்த தெரியும்? அவர் இருந்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும், அவர் செத்த பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க பாப்பா. என்ன நடந்திருக்கும்? இப்பேற்பட்ட வீராதி வீரன் செத்து போயிட்டானே அப்படின்னு எல்லாரும் அழுதுருப்பாங்க. அதுதான் இல்ல, எல்லாரும் அழல, ஒரே ஒருத்தன் சிரிச்சான். ஏன்? காரணமாதான் இப்போ நான் சொன்னேன், எட்டடி அகலம், ஏழடி நீளம், ஆறடி ஆழம், எல்லாம் தங்கம். அந்த சுரங்கம் இருக்கிற இடம் சிரிச்சானே அவனுக்கும் செத்து போற தேசிங்க ராஜாவுக்கும் தான் தெரியும். கதையா சொல்ற? சொல்லு, சொல்லு. கதையா? ஐயா, நான் தெரியாம உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க போய் படுத்துங்க, போங்க. இந்த தேசிங்க ராஜா, செஞ்சிக்கோட்டை, இதெல்லாம் கூட போய்தான். இரு இரு இரு, நல்ல தம்பி, கோச்சிக்காத. தேசிங்க ராஜா இருந்தது என்னமோ உண்மைதான், அதனால அந்த காலத்து புதையல் இன்னும் இருக்குன்னா யார் நம்புவாங்க? நம்ப மாட்டீங்களா? இந்த பாத்தீங்களா, இந்த வட்டத்துக்குள்ளதான் எட்டடி அகலம். ஓஹோ, அதைத்தான் நீங்க நம்ப மாட்டீங்களே. குறிப்பா சொல்றேன், இதே இந்த பாருங்க, இந்த இடத்துலதான் அந்த தங்க சுரங்கம் இருக்கு. இருந்துச்சா? இருந்துச்சாவா? இருக்கு, இந்த கண்ணால பார்த்தேன். யாரு? நீயா? இந்த தேசிங்க ராஜா செத்த போது சிரிச்சானே, ஏற பிள்ளையும் நானுமா இந்த பிளான் எடுத்து செஞ்சு கோட்டை போனோம். ஒவ்வொரு தங்க கட்டியும் தங்க கட்டியா?
செம்பூட்டு பெருசா, நீ பாத்தியா? பார்த்தேன் பார்த்தேன். என்னப்பா இது கூட்டில வெண்ணெய் வைக்கிறதுமாங்களே, அது இதுதான் அன்னதானம் பண்ணா ஊர்ல இருக்கிற சோம்பேறி பசங்கள்லாம் வந்து தின்னுட்டுல போயிடுவாங்க. ஆமா, கொஞ்சமாவது செலவு செய்யாம புதையலாம். அந்த கூட்டத்துல அவனும் கிடைச்சு அந்த தகடும் அகப்பட்டுட்டா எட்டடி அகலம், ஏழடி நீளம், ஆறடி ஆழம், தங்கம் தங்கம். நங்க தம்பி அன்னதானம் செஞ்சு கொடு. அரணம பார்வதி பதே. தம்பி கொஞ்சம் கவனிச்சு பாரப்பா. அப்புறம் நான் எப்படித்தான் பாக்குறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, அதான் நல்லா பாக்க சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. என்ன ஆத்திரம், நான் தான் பார்த்தா சொல்ல மாட்டேன். சரி சரி, எதுக்காகண்ணா இவ்வளவு தூரம் செலவு பண்ணி வீணாயிடப்படாதேன்ற வேற ஒன்றும் இல்லை. என்ன இருந்தானா இவன் மாதிரி தான் இருக்கு. கடவுளே, இவனாவே இருக்கட்டும். கையில என்ன கிடைச்சு போச்சா? கிடைச்சு போச்சு. கையில இருக்கா? இருக்கு. எங்களுக்கும் உயிர். குடுறா குடுறா. உனக்கு ஒரு பங்கு உண்டு, மூணு பங்கா வச்சுக்கோ. குடுறா குடுன்னு சொன்னா குடுத்து விடணும். எந்த ஊருடா உனக்கு? சாமி செஞ்சி கோட்டைங்க. சொன்னா? ஆமா சொன்னேன். இல்லன்னு சொன்னீங்களே, நம்ப மாட்டேன். நீங்களே இல்ல நம்பிட்டேனா? நீ வந்தியே குடுத்துடுறா. நான் தரமாட்டேன். குடுடானா? நீ குடுக்கல, ஒன்னு கொண்டு விட்டாவது எடுத்துக்கும். சாமி நான் செத்தாலும் சரி, சாமி தரமாட்டேன். பாத்தியா என்ன தரமாட்டியா? ஐயோ சாமி, அது உங்களுக்கு என்ன இருக்கு சாமி? ஐயோ சாமி, என்ன சுருட்டு அட கன்றாவியே, இதுக்கா இத்தனை கலாட்டா? எப்பா இல்ல சாமி, பிரியப்பட்டு எடுத்துக்கிட்டீங்க, எங்களுக்கு எடுத்துக்கிட்டா புடி அரிசி மூட்டைங்களா? ஆமாப்பா ஆமா. என்னங்க இது, காஞ்சு போன ரொட்டியும் செத்து போன கோழியுமா தர்றானுங்க திங்கிறதுக்கு? கஞ்சி கூழு கேட்டா அடிக்க வர்றான். நீ சொன்ன இடத்துல போய் விசாரிச்சா அந்த ஆளியாமே பின்ன என்னங்க, இறங்கின இடத்துலவா இருப்பாரு, எங்கேயாவது போய் இருப்பாரு. அப்போ உனக்கு அந்த ஆள் போன இடம் தெரியாது. எங்க போயிருக்கான் சொல்லு. ஐயோ சத்தியமா தெரியாதுங்க? சத்தியமா தெரியாது? தெரியாது. உண்மை சொல்ற வரைக்கும் நான் வந்தடா. ஐயோ நான் போயிட்டு வரேன் போறேன். நில்லுங்க. சரி என்னடா சொல்லு, எங்க போயிருக்க? என்கிட்ட சொல்ல நீங்களே. உங்ககிட்ட சொல்லிடுறேன். தெரியும் தெரியும். அவரு எங்க போயிருக்காருன்னு நான் என்ன தங்க
ஐயோ சொல்லிடாங்க சொல்லிடுறேன் அவருங்க திருநெல்வேலி இல்ல இல்ல பட்டணம் அதுவும் இல்ல ஐயோ டெல்லி டெல்லிக்கு போயிருக்காருங்க டெல்லிக்கு பரதேசே எத்தனை காலமா நீ இந்த கோலத்துல இருக்க மகாராஜா நான் பிறந்ததுல இருந்தே பரம்பரை ஆண்டி தொலை தொலை ஏப்பா நீ செஞ்சிக்கோட்டை போயிருக்கியா ஏன் சாமி அங்க ஏதாவது திருவிழாங்களா சரியனே போ இத சொல்லி பார்த்தா என்ன சரியான யோஜனை அப்போ நான் சொல்லி பாக்குறேன் எட்டு ஏழு ஆறு என்னதுங்க அட சோத்து மாடையப்போ எட்டு ஏழு ஆறு எட்டு ஏழு ஆறு கூட்டி பார்த்தா இருபத்தொன்னு ஆகுதுங்க ஆமா உங்ககிட்ட கணக்கா கேட்டேன் கூட்டி பார்த்தாராமில்ல ஏன் கொஞ்சம் பெருக்கி பார்க்க விடாது பண்ணணே எட்டு ஏழு ஆறு எட்டு ஏழு ஆறு எட்டு ஏழு அதெல்லாம் வேண்டாங்க நான் வேறொரு முறையில கேட்டு பாக்குறேன் சரி தகதகான்னு ஜொலிப்பது என்ன தங்கம் சர்பா தங்கத்தை கண்ட சிங்கம் பங்கமடைய காரணமாக இருந்தது என்ன ஒண்ணும் புரியலீங்களே புரியலையா போ சாப்பாடு ராமம் எட்டு ஏழு ஆறு அஷ்டதிக்கு ஏழு சப்த சமுத்திரம் ஆறு நம்ம ஊர்ல ஓடிக்கிட்டு இருக்கே அது போயா எட்டு இல்லைங்கட ஏழு அதுவும் இல்லைங்கட ஆறு கிடையவே கிடையாதுங்க மூணு என்னப்பா இது நம்ம கணக்கே மாத்திரானே என்ன மூணு நான் இந்த மூணு நாளா தான் இங்க வந்து சாப்பிடுறேன் சரிதான் சரிதான் ஒரு மாசமா வந்து சாப்பிட கூடாது நல்ல தம்பி இது ஒண்ணு சரியில்லை நான் ஒவ்வொருத்தனையா பார்த்து எட்டு ஏழு ஆறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் எவனுக்காவது முகம் மாறிச்சு குடிச்சுக்க வா எட்டு ஏழு ஆறு எட்டு ஏழு ஆறு தகதகா எட்டு ஏழு ஆறு செஞ்சிக்கோட்டை எட்டு ஏழு ஆறு தேசிங்க ராஜா எட்டு ஏழு ஆறு தகடு எட்டு ஏழு ஆறு தகதகா ஆறு எட்டு ஏழு ஆறு எட்டு ஏழு ஆறு அப்படின்னா அது என்னக்கா அது ஒரு மந்திரம்